அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 3 ஏலக்காய் இருந்தால் போதும், 1 ஊசி இருந்தால் போதும். ஊசி கொஞ்சம் பெரிய ஊசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஊசி வந்து பயன்படுத்தாத ஊசியாக இருக்கணும். ஏலக்காய் நல்ல ஏலக்காவாக வாங்கிக்கோங்க. வாங்கி முடித்த அப்புறம் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துடுங்க, மற்ற நேரங்களில் பண்ணலாம். ரொம்ப ஒரு எளிமையான முறை, மந்திரம் கொஞ்சம் சக்தி வாய்ந்த முறை இது. மந்திரம் சக்தி வாய்ந்தது, அந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் இந்த முறையை நாம் பண்ண போகிறோம். இப்போது வந்து இதை வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, 3 ஏலக்காய் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, ஊசியை வலது கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மந்திரத்தை நீங்கள் 7 முறை ஜபம் பண்ணால் போதும். 7 முறை ஜபம் பண்ணி ஏலக்காய் மேலே 3 முறை ஊதிடுங்க, ஊசி மேலே 3 முறை ஊதிடுங்க. ஊதிட்டு ஏலக்காயை வலது பக்கம் வலது கையில் கொண்டு வந்துட்டு ஊசியை இடது கையில் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு ஏலக்காயை எடுங்க. அதுலேருந்து எடுத்து ஊசியில் சொருகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லுங்கள். 2வது ஏலக்காயை எடுங்க, மறுபடியும் 7 முறை இந்த மந்திரத்தை சொல்லி ஏலக்காய் மேலே ஊதி ஊசியில் சொருகுங்க. 3வது ஏலக்காயும் இப்படி தான் பண்ணணும். இந்த 3 ஏலக்காயும் நீங்கள் சொருகும்போது, ஊசியில் சொருகும்பொழுது நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபருடைய உருவத்தை கண்டிப்பாக நினச்சிக்கிட்டே பண்ணணும். அப்போ தான் இது பலன் தரும் உங்களுக்கு. ஊசியில் சொருகும்போதும் கண்டிப்பாக நீங்கள் அவருடைய உருவத்தை நினைக்கணும். நினச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதையும் நினச்சிக்கிட்டே சொருகணும். இப்படி 3 ஏலக்காயும் நீங்கள் சொருகணும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். ஏதோ ஒரு வேலையிலையோ இதை ஏதாவது ஒரு ஞாபகத்துலையோ நீங்கள் பண்ணிங்கனாக்கா இந்த முறை உங்களுக்கு பலன் தராது. இது வந்து 5 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு. உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை நீங்கள் நினைத்து கொண்டே இதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இது பலன் கிடைக்கும். எளிமையான முறை, ஆனால் க்ளீனாக செய்யணும் நீங்கள். அப்போது உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். இந்த மாதிரி நாங்கள் சொன்ன முறையை 3 வாட்டி இந்த 3 ஏலக்காயும் ஊசியில் சொருகிட்டு முதல் நாள் என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து இதை கொண்டு போய் ஒரு அரச மரத்தடியில் புதைத்து விட வேண்டும். அப்படி இல்லைனாக்கா வீட்டில் பூந்தொட்டி ஏதாவது இருந்ததுனாக்கா அதுக்குள்ளே கூட நீங்கள் புதைக்கலாம். புதைக்கும் போதும் ஒரு வாட்டி உங்களுடைய லட்சியத்தை, உங்களுடைய எதிர்பார்ப்பை நினைத்து கொண்டே புதைக்க வேண்டும். இந்த வீட்டில் புதைக்கிறதுலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். யாராவது தோண்டிங்கிட்டி பார்த்துட்டாங்கனாக்கா பிரச்சனை வரும். அதனால ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் புதைக்க முயற்சி பண்ணுங்கள். அது எல்லோருக்கும் நன்மையை பயக்கும். தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வராது. வெளியே போய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 அடிக்கு பள்ளம் தோண்டி மண் போட்டு மூடிட்டு வந்துடணும், அவ்வளோதான். இப்போ வந்து மந்திரத்தை பார்க்கலாம். அல்லாவு வல்ஜீனா மின்னி, அல்லாவு வல்ஜீனா மின்னி, அல்லாவு வல்ஜீனா மின்னி. இப்படி 7 முறை ஜபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டி 7 முறை முடித்த அப்புறம் ஒரு ஏலக்காயில் ஊதணும். அந்த மாதிரி 3 ஏலக்காய்களே நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய ஆசைகளை யாரிடம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நினைத்து கொண்டே செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.